இஸ்ரேல் ராஜாவும் எலிசபெத் ராணியும் படத்தோட ட்ரெய்லரவே வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேல் ராஜாவும் இதே ராணியும் எதுக்கு இப்படி ஒரு டாபிக் WTF ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா வாத்த அப்படிலாம் வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து இப்படியே வந்து பேர் வச்சிட்டேன். எஸ் திருநொடி கூட என்ன விட்டு நீங்காதடி பழகிட்டாக்காதடி. ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணதும் யூஸ் த ஹெட்ஃபோன், பொதுவாக எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் த ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த படத்தில் நல்ல ரீசன்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததும் தா அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, பட் நிறையா கம்ப்யூட்டர் பர்சனோட நிலைமை இதுதான் இப்போ ரீசெண்ட் டைமில். ஒத்த மயிறு ஃபோன் எடுக்கலன்னா என்ன அர்த்தம் தெரிய வேணாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த டேரக்டரை பற்றி ஒரு விஷயம் நல்லாவே எல்லாத்துக்கும் வந்து புரிய வருது. ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பொண்ணை ரேஸ் வச்சு கடைசியில் கழட்டி விடப்பட்ட ஒரு டேரக்டராக தான் இவர் இருப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இந்த ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு அதை வந்து காட்டுது. ஸோ ரஞ்சித் ஜெயக்குடி சார், எங்கே சார் இருக்கீங்க? அவங்கள பார்த்தே எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டைலாக்ஸ் சொல்லி சுற்றி வந்து நிறைய பேர் கிளைமேக்ஸில் வந்து காதல் பரத்த மாதிரி ஆகி சுற்றினவங்க தான் அதிகம். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தென் இந்த வாட்ஸ்அப் டிபிக்காக ஃபோட்டோ எடுக்கிற கேட்டகிரியும் இந்த ஒரு மாடர்னைஸ்ட், அதாவது இப்போ வந்து ரொம்ப முன்னேறிச்சுன்னு சொல்கிறோம் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்காங்க வாட் ஐ காட்டி கேவலமான காதல் அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் பிக்கப் ட்ராப் குமாரே, டிபிக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லவ் பண்ணுக்குதுங்க. இது என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லை வேலை சும்மா, இது என்ன லவ்வா இல்லை லெஸ்டா? கூப்பிட்டு இந்த மாதிரி பல கசம சசிங்கள் பண்றாரு. எஸ் ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி படம் நடிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுங்க. இருக்க முடியல தர இவர் பார்க்கும்போது நம்ம பாக்ஸிங் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம், பட் லவ் பண்ணுற பசங்க அதிகமாக காண்டில் போய் செவுத்தியோ கதவியோ குத்தின்னு இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு சீன். ஸோ யாரும் பேனிக்காக வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் எல்லா லவ் பண்ணுற பசங்களும் ஸோ பாக்ஸர். என்னமோ நீங்கள் ஐசியூவில் இருக்கீங்க, கொஞ்சம் காமாக இருங்க, செத்துக்கிட்டு போயிட போகிறீங்கிற மாதிரி யூஆர் இன் லவ் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். பட் நல்ல ஒரு அட்வைஸ், when you're in love you have to be very careful. கலமடி லாஸ்ட் வர இந்த டயலாக் நிறைய லவ் மெச்சூர்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க, பட் சில்லறத்தனமான லவ் அப்படினா கண்டிப்பா வந்து ஒத்துக்கலாம், 50-50 தான். எல்லாருமே தப்பு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸும் இருக்கு சில்லறத்தனமான லவ். ஒருவேளை அதை டீசர் பார்த்ததும் உங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வந்துச்சுன்னா உங்களோட லவ் வந்து சில்லறத்தனமான லவ்னு வந்து அர்த்தம். ஸோ யார் கோவப்படாமல் அதை காம எடுத்துக்கிறீங்களோ அவங்க வந்து நீட்டான அப்படின்னு நான் சொல்லல, சும்மா சொல்லலாமே சொன்னேன். உலகத்துல லவ் பண்றவங்க எல்லாருமே தான் காதல மெச்சூர் லவ் தானே நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா எல்லா காதலுமே சில்லறத்தனமானதுதான். ஓவரால இந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா சிங்கமா. சோ அவ்வளவுதான் இந்த ஒரு ட்ரெய்லர் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ. வாட் தி இதே வேலையாட்டு அலைகிறானா?